நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அருள்நாதர் இயேசு உன்னுடனே இருக்கிறார், உன்னுடனே இருக்கிறார். நீ செய்யும் காரியம் எல்லாவற்றிலும் உன் படிப்பில் உன்னோடு இருக்கிறார், உன் ஊழியத்தில் உன்னோடு இருக்கிறார், உன் குடும்ப வாழ்க்கையில் உன்னோடு இருக்கிறார், உன் வேலையில் உன்னோடு இருக்கிறார், உன் வியாபாரத்தில் உன்னோடு இருக்கிறார், சமுதாய ரீதியிலே உன்னோடு இருக்கிறார். நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். தைரியமாக இருக்கு. எங்கள் அன்பு சகோதரர் ஜப சுரேஷ் அவர்கள் ஒரு முறை சாட்சி சொல்லியிருந்தார்கள். திருநெல்வேலியிலிருந்து அவர்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு அதே கம்பெனியில் பார்ட்னராக இணைந்து பிறகு சொந்தமாக ஒரு குக்கர் கம்பெனி அவர்கள் நடத்த ஆரம்பித்தார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல தொழில் மிகவும் சரிவடைந்தது. இந்த நிலையில் தொழில் எப்படியாவது நல்லபடியாக முன்னேற வேண்டும் என்று நினைத்து எவ்வளோ முயற்சிகள் எடுத்தார்கள். ஆனால் அத்தனையும் தோல்விதான். உலக பிரகாரமாக முயற்சிகள் எடுத்தார்கள், அத்தனையும் தோல்விதான். இந்த சூழ்நிலையில் திருநெல்வேலியில் இயேசு அழைக்கிறார் பங்காளர் கூட்டம் நடைபெறுவதாக கேள்விப்பட்டு அவர்கள் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது அவர்களும் அவர்கள் மனைவியும் அவர்கள் பிள்ளைகளும் என்னிடம் வந்து ஜெபித்து கொண்டார்கள். அவர்களை கண் திறந்து பார்க்காமலேயே நேரடியாக அவள் சொல்லும் என்பதாக நோ மோர் லாசஸ், நோ மோர் லாசஸ், எல்லாம் செழிப்பாயிருக்கட்டும் என்று சொன்னேன். அந்த நேரத்தில் லைனில் போயிட்டு இருக்கும்போதே பால் தினகரன் கண்ணை திறக்காமே அவங்க ஜெபம் பண்ணும்போது நோ மோர் லாசஸ் அவள் சொல்லும் என்பதாகவே அவள் நிலையை அறிந்து அவள் யார் என்று பார்க்கும் என்பதாகவே கண் மூடி இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி நான் சொல்லியிருக்கிறேன், நோ மோர் லாசஸ், நோ மோர் லாசஸ். அந்த வருஷம் ஆண்டவர் நல்லா எங்களை ஆசீர்வதிச்சார். அது இப்போ நாங்கள் திருநெல்வேலியில் எங்கள் கம்பெனி டாப் டாக்ஸ் பேரிங் லிஸ்ட்டில் இருக்குது. இப்போ அந்த நாளிலிருந்து அவர்கள் தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயரும்படியாக கிருபை செய்தார். இழப்புகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றி தொழிலை நடத்துவதற்கான கிருபையை கொடுத்து வந்திருக்கிறார். அதன் பிறகு அவர்களால் முடிந்த காணிக்கையை ஒவ்வொரு திட்டத்திலும் இணைந்து ஃபேமிலி பிளெஸ்ஸிங் பிளான், சீஷா, டிவி கிளப், டிவி ஸ்பான்சர், ப்ரேட்டர் பில்டிங் ஃபண்ட் என்று எல்லா திட்டத்திலும் இணைந்து தொடர்ந்து ஊழியத்தை தாங்கி வருகிறார்கள். பிள்ளைகள் இளம்பங்காளர் திட்டத்தில் சேர்ந்து மகன் ஜேம்ஸ் பெஸ்ட் ஏரனுக்கு 10ஆம் வகுப்பிலே 500க்கு 493 மதிப்பெண்கள் பெற்று முதல் வகுப்பில் தேரும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். இன்று மகனே சொந்த பிஸ்னஸை நடத்தும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அடுத்த நிலைமைக்கு மகனை கொண்டு செல்ல போகிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம். உங்களுக்கும் ஆண்டவர் அப்படியே செய்வார். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமுள்ள கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்காக உயிரையே கொடுத்து என்று மரணத்தை வென்று உயிரோடு வாழும் அருள்நாதர் இயேசு உங்களோடு இருக்கிறார். மரணம் உங்களை மேற்கொள்வதில்லை, இழப்பு உங்களை மேற்கொள்வதில்லை, தவிப்பு உங்களை மேற்கொள்வதில்லை. கர்த்தர் உங்களை உயிர்ப்பித்து வாழும்படியாக செய்ய உங்களோடு இருக்கிறார். என்னோடு இருக்கிற மக்கு நன்றி என்று சொல்லுங்கள், நன்றி என்று சொல்லுங்கள். இயேசுப்பா நன்றி சுவாமி, நன்றி. உயிருள்ளவராக, ஜீவனை கொடுக்கிறவராக, உயிர்ப்பிக்கிறவராக, செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் கூட இருந்து அதை வாய்க்க செய்கிறவராக, எங்களோடு இருக்கிற நமது பிள்ளைகளோடு இருக்கிற நமக்கு நன்றி, நன்றி, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி. அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். என்னால் பேசக்கூட முடியல, இருமல் வந்துக்கிட்டே இருக்கு என்று சொல்லும் சோஃபியா, அதே போல சுகந்தி, உங்கள் ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் நன்றாக பேசி விசேஷமாக பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார், உயிர்ப்பிக்கிறார், சுகமாக்குகிறார். சாலமன் கர்த்தருடைய மகிமை உங்கள் மீது இறங்குகிறது. எல்லா இழப்பின் ஆவிகளும் பலவீன ஆவிகளும் உங்களை விட்டு நீங்குகிறது இயேசுவின் நாமத்தில். விடுதலையாகுங்கள். கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இறங்குகிறது. கன்னியம்மா, கன்னியம்மா, நீங்கள் வைத்திருக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அருளி செய்கிறார். ஆரம்பித்திருக்கும் காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை அருளி செய்கிறார். இயேசுப்பாவுக்கு நன்றி என்று சொல்லுங்கள். உயரங்கள், உயருங்கள், உயருங்கள். இயேசுவின் நாமத்தில் உயர பறக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. தேங்க்யூ ஜீசஸ். சிவகாமி, சரீரத்திலே தோலிலே வெள்ளை தழும்புகள், இயேசு உங்களை சுகமாக்குகிறார்.
சுகமடையுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. மில்டன், கர்த்தருடைய வல்லமை உங்கள் முதுகிலே இறங்குகிறது, எலும்புகள் சுகமடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆரோக்கியம் இறங்கட்டும், சுகமாயிருங்கள். தேங்க்யூ ஜீசஸ். தங்கவதி, தங்கவதி, கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. தங்கவதி, தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய நெஞ்சு பகுதியிலே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதை பார்க்கிறேன். நன்றாக மூச்சு விட்டு ஆரோக்கியமாக இருந்து சுகமாக எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு புது உறுப்புகளை தருகிறார். இருதயத்தை பலப்படுத்துகிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், லங்ஸை ஜீவனால் நிரப்புகிறார். தேங்க்யூ ஜீசஸ். அது வல்லமை இறங்குவதற்காக நன்றி இயேசுப்பா, நன்றி. அனுகூலமான அடைக்கலமாக இருப்பதற்காக நன்றி. இவர்கள் வாழ்ந்திருக்கட்டும், இந்த நாளிலும் அது மகிமையை அனுபவிக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் ஆமென். காட் பிளஸ் யூ.